சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உங்களோட எனர்ஜி ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு விமென்ஸ் டே. அந்த உங்கள் எல்லாருக்கும் விமென்ஸ் டே நல்வாழ்த்துக்கள். இங்கே வந்து படத்தை பற்றி பேச போகிறதுக்கு முன்னாடி, இந்த லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ஃபேமிலியிலேருந்து வந்து படித்தாங்கன்னு சொல்லும்பொழுது விஷால் சார் அதை பற்றி நான் நிறையா விஷயங்களை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த பாப்பா அவங்க பேசுனது ரொம்ப, ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஃபார் ஹர். டெஃபினட்டாக அந்த பொண்ணு வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்து அந்த பொண்ணு ரொம்ப தன் மனசில் உள்ளதை அப்படி பேசிட்டு போனது வந்து அவ்வளோ பெரிய வாய்ப்பையும் இங்கே அளித்து கொடுத்த அன்னை வேளாங்கண்ணி காலேஜுக்கும் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற நம்ம புரட்சி தளபதிக்கும் என்னுடைய நன்றியை நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த நல்ல நாளில், இந்த நல்ல நேரத்தில் இந்த மார்க் ஆண்டனி படத்தினுடைய மோஷன் போஸ்டர் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு ஒன் மோர் திங், அதில் அந்த பிரெஸ்ட் கேன்சருக்காக அந்த ஸ்கேனிங் அளிக்கக்கூடிய அந்த ஆர்கனைசேஷனுக்கும் அதுக்கு விஷால் சார் கொடுத்துருக்கிற டொனேஷன், அதுக்கு அவர் எடுத்திருக்கிற பங்களிப்பு, அது மாதிரி எத்தனையோ நல்ல விஷயங்களை விஷால் சார் வந்து பப்ளிக்குக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ டெஃபினட்டாக அது வந்து அவருடைய எல்லோரும் சொன்ன மாதிரி அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தங்கமான மனசுங்க. நான் இந்த மார்க் ஆண்டனியில் எனக்கு படத்தில் கிடைச்ச அங்கீகாரத்தோட எனக்கு முக்கியமாக நான் இதில் நான் படத்தில் நான் கெயின் பண்ணது நான் நினைக்கிறது அந்த விஷால் சாருடைய நட்பையும் அவ்வளோ ஒரு நல்ல மனுஷனுடைய ஒரு 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 பிரதராக எனக்கு அவரை ஒருத்தர் கிடச்சிருக்காரு. அது வந்து உண்மையாக ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நான் அதை இந்த அன்றைக்கி நான் இங்கே வந்து அதை நான் சந்தோஷமாக ஷேர் பண்ணிக்கிறேன். மார்க் ஆண்டனி கதையை வந்து ஆதிக் சார் வந்து சொன்னார், ப்ரொடியூசர் வினோத் சார் ஒரு நாள் விஷால் சார் சொன்னார், சார் நீங்கள் நம்ம மார்க் ஆண்டனி படத்தில் நடிக்கணும் அப்படின்னாரு. சார் ஆமாம், ஆதிக் சார் சொல்லியிருந்தார் சார், பட் ஒரு ஒரு ரொம்ப மெச்சூர் ரோலாக இருக்கே சார் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நீங்கள் ஒரு தடவை கதையை கேட்டுருங்களே அப்படின்னாரு. சரி சார் நான் கேட்டுறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஃபஸ்ட் ஆஃப் 6 hours நேரேட் பண்ணார் டைரக்டர், மறுநாள் செகண்ட் ஆஃப் 6 hours நேரேட் பண்ணார், மிரட்டிட்டார் அவர். மார்க்க அவர் ஆதிக் சார் இங்கே வந்து ஏதோ அப்பாவே அப்படி பாவம் போல் நடிக்கிறார் அப்படியெல்லாம் கிடையாது. அவர் அவர் வந்து கதை சொல்கிறதில் கில்லாடி. நான் பயங்கரமாக சொன்னார், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப சார்ஜராக விஷால் சாருக்கு ஃபோன் அடித்தேன். சார் ரொம்ப ஹாப்பி சார், தேங்க்யூ ஃபார் கிவிங் மார்க் ஆண்டனி டு மீ. நான் கதை கேட்டேன், ரொம்ப சார்ஜ் ஆகிட்டேன் சார், ரொம்ப சூப்பர் சார், நான் பண்ணுறேன் சார் நான் சொன்னேன். அப்போது வினோத் சாரும் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை மூவ் பண்ணி படத்தை நல்லா இது பண்ணி பண்ணாங்க. மார்க் ஆண்டனி வந்து ஆக்சுவலாக மார்க் ஆண்டனி வந்து ஒரு 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 சின்ன ஒரு கண்டென்ட்டில் வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் மாநாடு டூன்னு வச்சுக்கலாங்க, அப்படி ஒரு படங்க. அது நீங்கள் படம் பார்க்கும்போது நான் ஏன் அதை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சீக்வன்ஸ், அப்படி அந்த சீக்வன்ஸ் ஒரு அந்த 65 to 75 75 to 95 அந்த இயர் ஷிஃப்ட் ஆகி ஒரு விஷயம் நடக்கும். அதை வந்து எக்ஸ்ட்ராடினரி ஸ்க்ரீன் பிளேயில் ஆதிக் சார் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி விஷால் சார் வந்து ஒரு 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 மாஸ் கேங்ஸ்டராகவும் இருக்கணும், இன்னொரு பக்கம் ஒரு அப்பாவியான ஒரு விஷால் சார் இருப்பார். அது கிட்டத்தட்ட நான் சின்ன வயசில் எம்ஜிஆர் படம் உண்டு, எங்கள் வீட்டு பிள்ளைன்னு ஒரு எம்ஜிஆர் படம் உண்டு, அதுதான் இன்றைக்கி பழைய பல படங்களுக்கு முன்னோடியான படங்கள். அதோடய ஃபீல் இருந்தது அப்படி. அந்த அப்பாவி விஷால் சாரை நான் பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தார் ஆள், இவ்வளோ பெரிய மேட்சோ மேன், ஒரு அப்பாவியாக அப்படி ரொம்ப பாவம் போல் நடிக்கிறது பார்க்குறதுக்கு எனக்கு எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆரை பார்த்த மாதிரியே இருந்தது. அது ஒரு சின்ன சந்தோஷம் இருந்தது அது. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. மார்க் ஆண்டனியோட கேமராமேன் வந்து பிரமாதமான ஒரு லைட்டிங் பண்ணி அதோடய லுக் அண்ட் ஃபீலை பிரமாதமாக கொடுத்துட்டாரு, அபிநந்தன் சார். ஆக்சுவலாக ஒரு சீன் வந்து நான் நடிக்கும்போது கேமரா வந்து புல் பேக் ஆகி சார்ஜ் பண்ணுவோம், கேமரா ஃபார்வேர்டில் ஜூமில் சார்ஜ் ஆகும். அந்த ஷார்ட்டை ரொம்ப அழகாக அவர் பண்ணார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணார். அதை எடுத்துகிட்டு பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் ஆனேன். டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க மார்க் ஆண்டனியை. நம்ம படத்தோட ஆர்ட் டைரக்டர் வந்திருக்கிறாரு. கிளைமேக்ஸ்க்கெல்லாம் மிக பிரம்மாண்டமான செட்டு. நீங்கள் கூட ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, ஒரு லாரி உடச்சிட்டு உள்ளே வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி விஷால் சார் தப்பிச்சதே பெரிய விஷயம். நாங்களாம் நின்றுக்கிட்டு இருக்கோம், அவர் படுத்துருக்கிறார். அந்த டெஃபினட்டாக அந்த அன்னை மேரி மாதா தான் டெஃபினட்டாக இன்றைக்கி எங்கள் எல்லாரையும் காப்பாற்றிருக்குன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி அன்னை மேரி மாதா அப்படின்னுடைய அருளோடு இருக்கக்கூடிய இந்த ஒரு காலேஜ் இன்றைக்கி சிறப்பாக பல பெண்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சார் சொன்னார், சாருடைய தேவி அறக்கட்டளைக்கு ஒரு 36 seats எவ்ரி இயர் கொடுக்குறீங்க. டெஃபினட்டாக விஷால் சார் நண்பன்ற முறையில், விஷால் சாரோட பிரதர்ன்ற முறையில் இந்த காலேஜுக்கு நான் என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
தேங்க்யூ ஆல், தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஸ்பெஷல் டே இங்கே இருக்க எங்கள் எல்லாருக்கும், இன்க்ளூடிங் யூ. அதுவும் குறிப்பாக ஆரோக்கியமான பெண்களாக இருக்கணுன்றதுக்காக தேவி ஃபவுண்டேஷனுடைய முயற்சியாகவும் எல்லாருடைய கனவாகவும் இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது. பட் அதுக்கு முன்னாடி ஸோ இந்த ஒரு மொமெண்ட்டை பயன்படுத்தி இந்த திரைப்படம் சார்ந்த ஒரு மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு பேராபத்திலிருந்து ஜஸ்ட்ல மிஸ் ஆனீங்க, அதை நாங்கள் விட்னஸ் பண்ணோம். வித் காட்ஸ் கிரேஸ் யூ ஆர் ஆல் வெல், தேங்க்யூ ஸோ மச். ஸோ என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார் இந்த மோஷன் போஸ்டர் ரிலீஸ்க்கு ஒரு கருத்துக்கள்? இல்லை, அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப நன்றி. இந்த மோஷன் போஸ்டர் உங்கள் மதியில் ரிலீஸ் பண்ணுறதுல உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோ எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. நான் தான் சொன்னேன், ஒரு நல்ல இடத்துல தொடங்கியிருக்கோம் ப்ரமோஷனு, கண்டிப்பாக இது வந்து பெரிய அளவில் போகும். எனக்கு அந்த தங்கச்சி பேர் பார்கவின்னு நினைக்கிறேன், பார்கவி தானே? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பகவதி. பகவதி, அந்த பாப்பா சொன்னதில் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன், உங்கள் எல்லோருக்கும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எப்பவுமே வச்சுக்கோங்க, மனதைரியம். எல்லாரும் இந்த சொசைட்டியில் வந்து உன்னால் முடியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் முடித்து காட்டுங்க, உங்களால் முடியும், ஒவ்வொருத்தராலும் முடியும். நான் நிறைய தோல்வியை அடைஞ்சிருக்கேன், நான் வாழ்க்கையில் நிறைய தோல்வியை பார்த்துருக்கேன், வறுமை பார்த்துருக்கேன், எல்லாமே பார்த்துருக்கேன். அதனால தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 10 ரூபாயிலேருந்து 120 ரூபா வரைக்கும் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி என் முகத்தை ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. நான் அந்த காசை எடுத்துகிட்டு வெறும் என் குடும்பம், ஏன் நான் நல்லா இருக்கணும்னு நான் அப்படி யோசிக்கலை. அந்த காசுலேருந்து தான் நான் திருப்பி எடுத்து என் தங்கச்சிங்களை படிக்க வைக்கிறேன். இது நான் ஒவ்வொரு காலேஜுக்கும் நான் போகும்போது, நான் இப்போது போன படம் ப்ரமோஷன் போகும்போது 2 காலேஜுக்கு போனேன் மைசூரில். எனக்கு வந்து 25 சேலமில் 20 சீட்டும் எனக்கு வந்து மைசூரில் 5 சீட்டும் கொடுத்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அந்த ஒரு சீட்டோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 2.5-3 லட்சம் ரூபாய் நினைக்கிறேன் எனக்கு. அது அந்த சீட் 5 சீட் எனக்கு என் பசங்களுக்கு கொடுத்தாங்க. ஏன் கொடுக்குறாங்கன்னா, என் பசங்க ஸ்டேட் ஃபஸ்ட் வராங்க, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் வர்றாங்க, செமஸ்டரில் ஃபஸ்ட்டாக வர்றாங்க. என் தங்கச்சி ஒரு பொண்ணு வந்து, அவள் பேர் ஆண்டன் மேரி, ஒரு மீனவர் குடும்பம் சார்ந்தவங்க, அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அவளோட ஒரே ஆசை ஸ்டெல்லா மேரிஸ்ன்ற பெரிய காலேஜ், அதாவது ஆடி காரில், பிஎம்டபிள்யூ காரில், இந்த பெரிய பெரிய காரில் போகிற காலேஜில் தான் நான் பிஏ இங்கிலீஷ் படிக்கணும்னா என்னை கேட்டுச்சு. நான் போய் அந்த பிரின்ஸிபல் கிட்டே பிச்சே கேட்டேன், என் குழந்தைக்கு அந்த சீட்டு கொடுங்க, கண்டிப்பாக இந்த பாப்பாவை வந்து நல்லா படிக்கணும்னு. எனக்கு மெசேஜ் போட்டிருக்கு, செமஸ்டர் ஃபஸ்ட்டு வந்திருக்கு, பக்கத்தில் உட்காந்துருக்கிறது ஒரு என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட், பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட் ஒரு என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட், ஆடி காரில் வர்ற என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட். ஆனால் என் தங்கச்சி வந்து சாதாரணமாக ஒரு ஹாஸ்டலில் தங்கி அவ செமஸ்டர் ஃபஸ்ட் வந்தாள். எனக்கு அதுதான் பெருமை, எனக்கு அதுதான் பெருமை. உங்கள் முகத்தில் இருக்கிற சந்தோஷம்தான் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தூக்கம். நான் நல்லபடியாக தூங்குறேன்னா அது உங்கள் முகத்தில் இருக்கிற சந்தோஷம்தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன், நீங்களும் பண்ண முடியும். பகவதி எப்படி படித்து முன்னேறாலோ, ஒரு நல்ல ஸ்தானத்து வந்ததுக்கப்புறம் பகவதியும் இன்னொரு குழந்தைய படிக்க வைக்கணும். இந்த செயின் கண்டினியூ ஆகணும். விஷாலால் மட்டும் முடியாது, உங்கள் எல்லோரும் சார்பாக நீங்கள் எல்லோரும் எனக்கு கை கோர்த்து கொடுத்தீங்கன்னா நான் இன்னும் நிறைய பிள்ளைகளை படிக்க வைப்பேன். இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கும்போது, இந்த மாதிரி சீட் நல்ல ஃப்ரீ சீட் கொடுக்கும்போது வேற என்ன வேணும் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கிராமத்தில் படிக்கிற பெண்மணி ஒன்று தான், நகரத்தில் படிக்கிற பெண்மணி ஒன்று தான். ரெண்டு பேரும் வந்து நல்ல வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. நான் அதுக்கு ஒரு தூணாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு மற்றபடி இது வந்து என்னோட எனக்கு ஒரு ஆசை, நான் அந்த ஆசையை நான் நிறைவேற்றிக்கிறேன். அந்த ஆசை மூலயமா எனக்கு வந்து சந்தோஷம் கிடைக்குது. அந்த சந்தோஷம் மூலயமா எனக்கு கொஞ்சம் நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்குது. நான் உங்களால் அதான் சொல்கிறேன்ல, ஒவ்வொரு வாட்டி அந்த வலி தாங்கிக்கிறேன்னா
அந்த வலி தாங்கிக்கிறது காரணம் வந்து நீங்கள் கொடுக்குற அந்த கைத்தட்டலும் அந்த விசில் தான். அதுதான் ஒரு விஷயம். ஸோ நான் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் பண்ணணும். இந்த சமுதாயத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இந்த நான் அங்கிட்டு உட்காந்து இருக்கிற ஒரு நபரை வந்து இங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நிப்பாட்டி நீங்கள் வந்து சந்தோஷப்படுறீங்கன்னா அதுதான் நான் திருப்பி உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால தான் நான் திருப்பி உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் என்ன இந்த 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 மேடைக்கு வர்றதுக்கு எத்தனை பேருக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த மேடையை பயன்படுத்திக்கோங்க. இந்த மேடை தான் உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும். அது கல்ச்சுரல்ஸாக இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த தங்கச்சிங்க ஃபஸ்ட்டு டான்ஸ் ஆடின அந்த தங்கச்சிங்க அந்த கிளாசிக்கல் டான்ஸும் சரி, அப்புறம் என்னோட மெட்லிக்கு டான்ஸ் ஆடினதும் சரி, எனக்கு தெரிஞ்சு எந்த கதாநாயகியும் கதாநாயகன் கூட அந்தளவுக்கு இப்போ டான்ஸ் ஆடுவாங்களான்னு தெரியாது. எனக்கே ஒரு மாதிரி அந்த சூர்யா சாரோட உட்காந்து இப்போ நம்மளால் முடியுமா சார் இந்த மாதிரி கண்டினியூஸாக டான்ஸ் ஆட முடியுமான்னு யோசித்தேன். ஏன்னா அப்படி ஒரு கொரியோகிராஃபி, ஹேட்ஸ் ஆஃப் டு சதீஷ் கொரியோகிராஃபர், அந்த கொரியோகிராஃபி பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டா தாங்க இப்போ நீங்கள் வந்து மேற்கொண்டு வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு அந்த ஊக்கம் கொடுக்கும். நீங்கள் என்ன வேணாலும் சந்திக்கலாம், எவ்வளோ பெரிய ஒரு 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 இடைஞ்சல் வந்தாலும் நீங்கள் வந்து அது சந்திக்க முடியும். இந்த ஸ்டேஜ் வந்து ஐயோ இந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு ஒத்து வராது ஒதுங்கி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட தன்னம்பிக்கையை நீங்கள் ஏற்றிக்கணும். அதுதான் நான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது இன்றைக்கி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டு விஷயம், ஒன்று என் மோஷன் போஸ்டர் அது ஓகே, அது தொழில் ரீதியாக நான் சந்தோஷப்படுறேன். என்னை ஒரு மனுஷனாக வந்து நான் சந்தோஷப்படுறது என் தங்கச்சிகள் வந்து இப்படி வந்து பேசுகிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கொடுத்துருக்கு. இவரை தான் நான் அதிகமாக சைட் அடிச்சிருக்கேன். ஏன்னா கேமரா இப்படி இருக்கும், நான் முன்னாடி நிற்பேன், அதுக்கு பின் அவர் கேமரா நோக்கி பேசணும். மூணு பேஜ் டைலாக் வந்து தம் கட்டி நான் வந்து நவரசம் தான் பண்ணியிருக்கேன். இவர் 18 ரசம் எல்லா ரசமும் பண்ணிட்டாரு. நான் ஒரு கட்டத்தில் வந்து நான் ஃப்ரேமில் இருக்கேன், நானும் சீனில் இருக்கேன்னு தெரியாமல் நானே உன்னிப்பாக அவரை வந்து சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட, சார் நான் வந்து எனக்கு அறியாமலே நான் உங்களை சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார். ஓகே, ஸோ அதே கேள்விதான் உங்களுக்கும். ஒரு பெண்ணானவள் எப்படி எஸ்ஜே சூர்யா பொறுத்த வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது உங்களோட எண்ணம்? அதுக்கு முன்னாடி நான் வந்து விஷால் சாருக்கு தேங்க்யூ ஆல், நன்றிங்க. விஷால் சாருக்கு வந்து நான் ஒரு 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 இவ்வளோ பியூரஸ்ட்டு ஃபார்மில் இருக்கிற ஒரு ஒரு ஸ்டார் வந்து நான் எனக்கு நண்பராக கிடச்சது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இஸ் வெரி பியூரட் இஸ் ஆர்ட். அவ்வளோ ஒரு கைண்ட் மேன். அந்த அது விலை மதிக்க முடியாத ஒரு நல்ல மனசுங்க. அந்த நல்ல மனசுக்கும் அந்த திங்கிங்க்கும் என்னுடைய ஃபஸ்ட்டு நன்றி. அண்ட் ஐ வில் கம் டு யுவர் க்வெஸ்சன். ஓகே சார், ப்ளீஸ். ஆக்சுவலாக யாரை கேட்டாலுமே அவங்க ஒரு விஷயங்கள் இந்த உலகத்தில் யாருமே மறக்க முடியாத ஒன்று யாராக இருக்கும்னா அது பெற்ற தாயாக தான் இருக்க முடியும் கண்டிப்பாக. அதுலையா அது எங்கள் அம்மா பேர் ஆனந்தம். அதனால் என்றைக்குமே அவங்க வந்து ஒரு நல்ல டீச்சர். அவங்க செஞ்ச சேவைன்னு பார்க்கும்பொழுது அவங்க நல்ல டீச்சராக இருந்ததுனால எனக்கு வந்து எங்கே போனேன் நான் எதை கற்றுக்கணும்னு நினச்சாலும் எனக்கு நல்ல டீச்சர் எப்பொழுதுமே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. நான் நடிக்க போனால் நல்ல டீச்சர் சொல்லிக் கொடுப்பாங்க. நான் ஏதோ ஒன்று ஒரு மியூசிக் கற்றுக்கலான்னு போனால் சூப்பர் மியூசிக் மாஸ்டர்ஸ் வருவாங்க. எல்லாமே எங்கள் அம்மாவோட பிளெஸ்ஸிங் டெஃபினட்டாக. இன்றைக்கி விமன்ஸ் டே, அதனால் எங்கள் அம்மாவுக்கும் என்னுடைய அக்காவுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பெண்மணிகளுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தபடியாக அன்னை வேளாங்கண்ணி கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவிகள் அவங்களுடைய கேள்விகள் நம்மளுடைய விஷால் சாருக்கும் எஸ் ஜே சூர்யா சாருக்கும் தாக்குறதுக்காக வரப்போறாங்க. சோ லெட்ஸ் பிகின். ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கமா, எப்படி இருக்க? பேர் என்ன? நான் நல்லா இருக்கேன் சார். பேர் என்ன? மை நேம் இஸ் காயத்ரி. காயத்ரி, கொஞ்சம் சத்தமா பேசுமா, மைக் கிட்ட வச்சு.
என்னோட க்வெஸ்சன் உங்களுக்கு தான் சார். நீங்கள் நிறைய டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருப்பீங்க, பட் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற பர்டிகுலர் டைரக்டர் யார் சார்? மறுபடியுமா? பாலா சாரோட. அவ்வளோதான் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டார்லிங். ஸோ அடுத்த கேள்வி ப்ளீஸ். அடுத்த போமா கம் சார். குட் மார்னிங். உங்களோட கேள்வி யாருக்கு சார்? உங்களுக்கு சார். இந்த ஜானரில் நான் படம் பண்ணது இல்லை, பண்ணணும்னா என்ன சார் சொல்லுவீங்க? இந்த ஜானர்ல நான் படம் பண்ணது இல்ல, இதல பண்ணனும்னா எந்த ஜானர் சார் சொல்லுங்க? இந்த பர்టిక్యులர் ஜானர் இது வரைக்கும் நீங்க பண்ணது இல்ல, ஆனா இது பண்ணனும் அப்படி மனசுல இருக்க கூடிய ஒரு ஜானர்னா என்ன மாதிரியான திரைக்களமா இருக்கும்? ஆக்சுவலா ஒரு தடவை இந்த லகே ரோகம் முன்னா பை எம்பிபிஎஸ் படம் பார்த்தேன் ஹிந்தில. அது பாக்கும்போது ஒரு காந்தியன் தாட்டோட ஒரு படமா இருந்துச்சு அது. ஒரு அந்த படம் பார்க்கும்போது என்னடா நம்ம இப்படி ஒரு படம் பார்க்கலையே, நம்ம இப்படி படம் நடிக்கலையேன்னு. மேபி அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல சோஷியல் தாட்டில் இருந்தால் அறியலாம். கங்க்ராச்சுலேஷன் சார். ஸோ டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் யாருக்காவது இது கேட்டுச்சா? ஸோ இந்த மாதிரியான ஒரு கதைக்களம் வந்து எஸ் ஏ சூர்யா சார் பண்ணுன்னு ஆசைப்படுறாரு. கதை இருந்தால் அப்ரோச் பண்ணிடுங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட்மா வாங்க. ஹாய், நான் இங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஹாய். உங்களை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். உன் பேர் என்னம்மா? இன்னைக்கு காலையில வீட்டுல இருந்து நான் உன்னோட பேர் என்னன்னு கேக்குறேன். என்னோட பேர் பிரியா. நான் இன்னைக்கு காலையில வீட்டுல இருந்து வரும்போது கூட நான் அண்ணாவை பார்க்க போறேன் அப்படி சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இங்க இருக்க எல்லாருக்கும் உங்களை அவ்வளவு பிடிக்கும்னா. உங்களோட கேள்வி என்னடா? இப்ப இருக்க சினி ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு உங்களோட அட்வைஸ் என்னன்னா? சினிமாக்கு வரணும்ன்ற ஆசைப்படுறவங்க, ஆர்வமா இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய ஒரு அட்வைஸ், ஃபர்ஸ்ட் அட்வைஸ். சினிமாக்கு வரணும்ன்ற புதுமுக நடிகர் நடிகைகளுக்கு இந்த இந்த பயிற்சி அந்த பயிற்சி, ஜிம்முக்கு போகணும், ஆக்டிங் கிளாஸ் போகணும், டான்ஸ் கிளாஸ் போகணும், ஃபைட் கிளாஸ் போகணும், இதெல்லாம் வந்து ஒரு மேண்டேட்டரியாக சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய அட்வைஸ் ஒரே அட்வைஸ் தான், எல்லா புதுமுக நடிகர்கள் நடிகைகளுக்கு பொறுமை இருக்கணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வரும்போது அது அது வந்து பயன்படுத்திக்கணும். அதை வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும். இன்றைக்கே நம்ம வந்து ஆக்ஷன் ஹீரோ ஆகணும், நாளைக்கே நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் ஆகணும் அப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது. கடவுளாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. 8 கோடி 100 மீட்டர் ரேஸில் வந்து 8 கோடி இருக்குல்ல, அந்த உனக்குன்னு கொடுக்கப்பட்ட பாதையில் நீ ஓடணும். பின்னாடி முன்னாடி அவன் என்ன பண்ணுறான், பக்கத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான், அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அந்த அவன் கொடுக்கப்பட்ட அந்த பாதையில் ஜெயிக்கணும்ன்ற வெறியில ஓடணும். சோ பொறுமை வேணும். ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நா. थैंक यू. थैंक यू டார்லிங். थैंक यू சார். சோ அடுத்ததாக வாங்க ப்ளீஸ். ஹலோ சார், ஐ அம் கனிஷ்கா. ஹவ் ஆர் யூ சார்? ஃபைன். வா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எந்த கரெக்டர் ஆர் ஃபிலிம் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு மிஸ் பண்ணிருக்கீங்களா சார்? எந்த கரெக்டர் ஆர் ஃபிலிம் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு மிஸ் பண்ணிருக்கீங்களா சார்? நிறைய மிஸ் ஆச்சு. நிறைய படங்கள் மிஸ் பண்ணியிருக்கேன். அது சில வெவ்வேறு காரணங்களால், அது வேணான்னு சொல்லி வெறுக்கல, அது முடி பண்ண முடியாத சூழ்நிலை. ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இன்னொரு படம் வாய்ப்பு வரும், பட் ரெண்டும் ஒரே நேரத்தில் பண்ண முடியாது. ஸோ நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். ஏதோ அவன் உட்காந்துருக்கானே அந்த ஆதிக்கு, அவன் வந்து அந்த ஒரு 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 நாள் வந்து ஃபோன் பண்ணி, அண்ணா நான் வந்து சொல்லட்டுமாடா? சொல்லிருங்க. பரவாயில்ல பரவாயில்ல. அப்புறமா அடி அப்புறமா. 7 வருஷம் என் டேட்டுக்காக காத்துட்டு இருக்கேன் காத்துட்டு இருக்கேன்னு வந்து எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லி என்னை அவமானப்படுத்துறான். 7 வருஷம் எனக்காக காத்துக்கிட்டு இருந்தான். ஆக்சுவலி இது ஆக்சுவலி கரெக்டான நேரத்தில் மார்க் ஆண்டனி அமைஞ்சுது, நல்ல தயாரிப்பாளர் அமைஞ்சிடுச்சு, ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். இவ்வளோ தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபிலிம் ஆஃப் மை கெரியர். ஸோ அதான் அந்த நிறைய நிறைய படங்கள், அது எண்ணிக்கை இல்லை. அதை பற்றி யோசிக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன வருதோ அது பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். மை க்வெஸ்சன் கோஸ் டு எஸ்ஜே சூர்யா சார். உங்கள் ரோல் மாடல்னா யார் சார்? உங்கள் ரோல் மாடல்னா யார் சார்? ரோல் மாடல், ரோல் மாடல்னு சொன்னால் யார் சொல்கிறது? ரெண்டு பேரை சொல்லலாம். எம்ஜி ராமச்சந்திரன், நடிகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.
பஞ்ச் டயலாக் மாதிரி ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஓகே வாங்க வாங்க ப்ளீஸ் நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஹாய் சார். ஹாய் மா. நான் விஷால் சார் கிட்ட க்வெஸ்சன் கேட்கணும். சொல்லுமா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. எப்படி இருக்கமா? நல்லா இருக்கேன் சார். இதை விட என்ன வேணும்? நான் சூப்பரா இருக்கேன். எங்கள் காலேஜ்லேருந்து நிறைய பேர் தேவி ஃபவுண்டேஷன்லேருந்து படிக்கிறாங்க சார். அதுக்காக ரொம்ப தேங்க்யூ சார். எப்படி உங்களுக்கு இந்த தேவி ஃபவுண்டேஷன் சொசைட்டிக்கும் எஜுகேஷனுக்கும் இம்பார்ட்டன்ட் தரணும்னு உங்களுக்கு தோணுச்சு? இல்லை, எனக்கு திருப்பி ஏதோ கொடுக்கணும்னு இந்த சமுதாயத்துக்குன்னு தோணுச்சு. அம்மா பேர்லே ஆக்சுவலாக வந்து ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட் வேயாக பண்ணிட்டு இருந்தோம். ஒரு காலகட்டத்தில் ஒரு ஸ்ட்ரக்சர்ட் வேயாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அம்மா பேரில் தேவியார் கட்டளை தொடங்கணும். முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து சிங்கிள் பேரண்ட் சில பெண்மணிகள். ரெண்டாவது வந்து விவசாயம். நான் என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அதான் ரெண்டு இருக்குது. ஒன்று அந்த நடிகர் சங்கம் கட்டடம், அது கண்டிப்பாக கட்டப்படும். இன்னொன்று நான் தத்தெடுத்த அந்த கிராமம், கார்காவயல் கிராமம், அது வந்து இந்த இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு கிராமமாக நான் மாற்றணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கான முயற்சியில் இருக்கேன். ஸோ அது திருப்பி சமுதாயத்துக்கு கொடுக்கணும் அப்படின்றது தெரில உள்ளுக்குள்ளே. அது எனக்கு நான் கண்ணாடி பார்த்து அந்த கேள்வியை கேட்டால் எனக்கு பதில் வராது. நான் வந்து தேடுவேன். நான் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸை தேடுவேன். நான் யாரோது படிக்க முடியாமல் படிப்பு விட்டுட்டு சில நிறைய விவசாயிகளோட குழந்தைங்க, நிறைய அதான் சிங்கிள் பேரண்ட் குழந்தைங்க, இந்த மாதிரி வந்து நாங்கள் இப்போது ஸ்ட்ரக்சர்டாக பண்ணுறோம். இப்போ இந்த வருடம் வந்து இன்னும் மேற்கொண்டு இப்போ பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் வாலண்டியர்ஸை வந்து சேர்க்குறோம். ஸோ நான் அதான் சொன்னேன்ல, பிச்சை கேட்குறதுல எனக்கு எந்த வகையிலையும் நான் வந்து அவமானமாக படலை. நான் தைரியமாக நான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனை கேட்பேன், எனக்கு சீட்டு கொடுங்க என் குழந்தைங்கன்னு. ஸோ தட்ஸ் ஆல். நீங்க எல்லாருக்குமே பண்ணணும். தேங்க் யூ சார். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். ப்ளீஸ் வாங்க மேடம். நீங்க. ஹாய் சார், மை க்வெஸ்சன் கோஸ் டு எஸ்ஜே சூர்யா சார். எல்லா ஆக்டர் பேசுகிற டைலாக்மே ஹிட் ஆகுது, பட் நீங்கள் பேசுகிற டைலாக் வந்து நீங்கள் பேசுனதுக்கு அப்புறம் ரொம்ப ஹிட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு, இந்த மாதிரி இப்போ எங்களுக்காக ஒரு ரெண்டு டைலாக் சார். இது என்னோட க்வெஸ்சனாக கேட்கல, என்னோட ரிக்வஸ்டாக கேட்குறேன். ஸோ அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, ரெண்டு வருஷம் ஆச்சு படம், ஆல்மோஸ்ட் டூ இயர் ஆச்சு. அவங்களோட கேள்வி என்னன்னா, டயலாக்ஸ் அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா மேசிவா ஹிட் ஆகுது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே ஓகே, வந்தா சுட்டா ஓகே. மார்க் ஆண்டனி ரிலீஸ் பண்றோம், அதோட சக்சஸை இங்கேயே வந்து திருப்பி கொண்டாடுறோம். ரிப்பீட். தேங்க்யூ சார். ஒன்று வச்சுக்கோங்க, மார்க்காண்டை ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா விஷால் சாருடைய சம்பளம் வந்து பல மடங்கு ஏறிடும். அது மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் எத்தனை பேருக்கு ஏறுறதுன்னு எனக்கு முக்கியம் இல்லை. ஆனால் இவருக்கு சம்பளம் ஏறினா அது வந்து கண்டிப்பாக திருப்பி மக்களுக்கு வந்து சேருன்றது நான் அன்னைக்கு விட்னஸ் பண்ணுறேன். அது எனக்கு டபுள் சந்தோஷம் அப்படி நடக்கும்பொழுது. டெஃபினட்டாக கன்ராட்ஸ் டு மார்க் ஆண்டனி டீம் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த அன்னை வேளாங்கண்ணி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டார்லிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.